கேரள மாநிலம் மூணாறு அருகே நிலச்சரிவில் 80க்கும் மேற்பட்டோரை காணவில்லை என தகவல் வெளியான நிலையில் பாதிப்பின் காட்சி வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்டறியலாம். பாலாஜி, என்ன நடந்தது? காட்சிகளின் மூலமா நாம என்ன அறிய வரலாம்? தம்பி தமிழரசன், கேரளாவில் கடந்த 4 நாட்களாக பலத்த கனமழை பெய்து வருகிறது. கேரளா மாநிலம் பல்வேறு இடங்களில் இந்த மழையினால பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு, மண் அரிப்பு, அணைகள் எல்லாமே வந்து பெரும்பாலும் நிறைந்துள்ளது. ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில பார்த்தோம்னா, நேற்று இரவு கேரள மாநிலம் மூணாறு பகுதியில் உள்ள பெட்டிமுடி என்ற பகுதியில் வந்து தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் குடியிருப்பு உள்ளது. அதாவது இந்த குடியிருப்பு பார்த்தீங்கன்னா மலை அடிவாரத்தில் ஒட்டிய அமைந்துள்ளது. இந்த குடியிருப்பில் வசித்த அனைவருமே வந்து தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள். நேற்று இரவு, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மழையின் காரணமாக கேரளாவில் வந்து வேலை இல்லாத தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வேலை இல்லாத அனைவரும் வீட்டில் இருந்தனர். இந்த நேற்று நள்ளிரவு பார்த்தோம்னா இந்த பகுதியில் உள்ள மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டது. நிலச்சரிவின் காரணமாக அந்த பகுதி உள்ள வீடுகள் எல்லாமே வீடுகளின் மேலும் மண்சரிவு ஏற்பட்டிருக்கு. அதாவது பார்த்தோம்னா அந்த மலை உச்சியில ஏற்பட்ட மண்சரிவு மலை அடிவாரத்தில் உள்ள வீடுகளில் உள்ள மண்ணில் மூழ்கியது. இந்த வீடுகள் எல்லாமே பார்த்தோம்னா ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக அமைந்துள்ளது. இந்த பகுதிக்கு வந்து போதிய அளவு செல்போன் சிக்னல், அதாவது இந்த பகுதியில் தொலைத்தொடர்பு முற்றிலும் இல்லாத, எப்பவுமே இல்லாத பகுதி. இந்த மண்சரிவு மண்சரிவு ஏற்பட்ட அடுத்து வந்து இந்த பகுதியைச் சேர்ந்த ஒரு நபர் வந்து மூணாறு பகுதியில் உள்ள வனத்துறை அலுவலகத்துக்கு ஒரு 4 மணி நேரம் நடைபயணத்துக்கு பின்னர் வந்து இந்த சம்பவம் குறித்து தகவல் அளித்தார். தகவல் அளித்த உடனே வந்து சம்பவ இடத்தை தகவல் அளித்த உடனே வந்து அனைவருக்கும் வந்து தகவல் தெரிவிக்கப்பட்டது. மேலும் பார்த்தோம்னா இந்த இடம் பார்த்தோம்னா முற்றிலுமே வந்து ஒரு மலைப்பகுதியான இடம். இந்த பகுதிக்கு மூணாறில் செல்வதானால் ஜீப்பின் வழியாக மட்டும்தான் செல்ல முடியும். தற்போது அந்த பகுதிக்கு முழுவதுமே துண்டிக்கப்பட்டிருக்கு. இந்த பகுதிக்கு செல்ல முக்கியமான ஒரு பெரியாற்று, ஒரு பெரியவர என்ற பாலம் உள்ளது. அந்த பாலம் வந்து முற்றிலும் அழித்தள்ளப்பட்டது. இதுவரையும் பார்த்தோம்னா அங்க வந்து ஒரு 10 பேர் வந்து மீட்கப்பட்டிருக்காங்க. 5 பேர் வந்து இப்போ இறந்திருக்காங்க. இந்த மீட்கப்பட்ட அனைவருமே வந்து பெரிய மூணாறில் உள்ள அரசு மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வராங்க. தம்பி தமிழரசன், தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி.